ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாரிசு ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் வாரிசு படத்தோட தெலுங்கு ரிலீஸ் பிரச்சனை பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதாவது போன வருஷம் மே மாசமே ஃபர்ஸ்ட் வாரிசோட தெலுங்கு வெர்ஷனான வாரசுடு படத்தை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது நாங்க தான். தென் சிரஞ்சீவி அவர்களோட படம் ஜூன்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் ஃபைனலா அக்டோபர்ல தான் பாலகிருஷ்ணா அவர்களோட படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் பிரபாஸ் அவர்களோட ஆதி புருஷ் படம் பொங்கல் ரிலீஸ்ல இருந்து விலகாம இருந்திருந்தா இப்ப ரிலீஸ் ஆக போற எல்லா படங்களுக்குமே தியேட்டர்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும். பட் இப்போ இந்த மூணு படம் தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த மூணு படங்களுக்கு அகாமடேட் பண்ற மாதிரி தேவையான தியேட்டர்ஸ் தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அண்ட் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற மைத்ரி மூவி மேக்கர்ஸும் நானும் தியேட்டர்ஸ் மூணு படங்களுக்கும் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டோம். சோ மோத போற ப்ரொடியூசர்ஸ் நாங்களே சிங்க்ல தான் இருக்கோம், அவங்களுக்கே பிரச்சனை இல்லாதப்போ வேற யாருக்கு இங்க பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தில்ராஜ் அவர்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. சோ வாரிசு படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுறதுல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னா, ஒரே ப்ரொடியூசர்ஸே அவங்களோட ரெண்டு படத்தையும் பொங்கலுக்கு விடுறாங்க. அதாவது பொங்கலுக்கு வாரிசுக்கு எதிராக ரிலீஸ் ஆக போற ரெண்டு தெலுங்கு படங்களுமே மைத்திரி மூவி மேக்கர்ஸோட தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாரிசு தெலுங்கு ரிலீஸ் பிரச்சனை கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாரிசு பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.